Hello everyone, naan ungal Mantra Deepak. Welcome to our channel. So TNPSC group 4 typist counseling nama paathirukkom. So day 4 adhaadu August 24 end la remaining enna department la irukku. So appa August 25 poravanga enna department best of sila department na highlight panni vechirukken. So andha highlight pannadha mudinja alavukku ungalku ungaloda native district la kedachalum seri illa vera endha district la kedachalum seri state department irukku. So adhiyum na sila idu solliren, adhaadu top most. Okay, ipo remaining irukkadhiley top most enna department adha highlight panni na ungalku solliren. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தெளிவா அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. தி பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு போறதுல இருக்குது. ஓகேங்களா? சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க. சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இடையிலயும் சொல்லுவேன், அதனால உங்களுக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்தரா உங்களுக்கு டெய்லி கவுன்சிலிங் அப்டேட் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லையும் கொடுத்துறோம், அதையும் பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க டைரக்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிஃபோர் ஒன் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸாமுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கவுன்சிலிங் சம்மந்தமானது டைரெக்டாக அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டைரெக்டாக உங்களுக்கு இதில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே இதில் வந்துடுது. நான் போடுற எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆயிரும். அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ கீழே இருக்கிற டைரெக்டாக வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், டெலிகிராம் லிங்க்கு, எல்லா சோசியல் மீடியா லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராமில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் டெலிகிராமை கிளிக் பண்ணும்போது ஓகே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூவாக ஒரு காலம் வந்து, அதாவது டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் ஐடி மந்த்ரா தீபக் எம்டி. ஓகே, இதில் வந்து ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு காலம் போனீங்கன்னா எல்லா ஃபைலுமே வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, த ஃபஸ்ட் ஒன் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ரெவன்யூ அட்மின் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உங்களோட ஓன் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ எஸ்சி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் நாளைக்கு போகிறவங்க, இன்கேஸ் எஸ்சி ஜென்ரல்லேருந்து யாராவது போகிறீங்க அப்படின்னா நான் கம்யூனிட்டி வைஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, எஸ்சி ஜென்ரலில் யாராவது போகிறீங்கன்னா கம்பல்சரி ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை தூக்கிடுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைச்சாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது கொடுங்க. எஸ்சி விமன்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டி வைஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் பிசி எம்பிசி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் உங்களோட கம்யூனிட்டி வைஸ் ரெவன்யூ அட்மின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அண்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ஓன் டிஸ்ட்ரிக். நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வைஸ் நான் சொல்லிடுறேன். ஓன் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ரெவன்யூ அட்மின் இருக்குது, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, ஏதாவது கிடைச்சது நெய்பர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ண உங்களுக்கு வில்லிங் இருந்தால் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சில டாப் டிபார்ட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன், நாளைக்கு போகிறதுல இந்த டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட் ஆஃப் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தேர்ட் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் சவுத் டிவிஷன் சென்னைனா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அண்ட் தென் கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் நீலகிரி சீரோடு அந்த மாதிரி சில பகுதிகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கமர்ஷியல் டேக்ஸுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, இது எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் இதுவும் கிடைக்காத பட்சத்தில் ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸாக என்ன நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்கும், அது வந்து நிறைய இது முடிஞ்சிருக்கும், அதை விட்டுருங்க. அண்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் நிறையவே இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஜென்ரலில் 5 இருக்குது, விமன்ஸில் இருக்குது, அந்த தென் எஸ்டி கேட்டகரியில் இருக்குது, எம்பிசி கேட்டகரியில் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. பட் உங்களுக்கு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்யூனிட்டி இருக்கா, அப்போ ஃபோர்த் ஒன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக பிடபிள்யூடி இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துருங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் ஃபார் விமன்ஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இது ஒன்லி விமன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் குயிக்காக இருக்கும், அதனால் அதை பார்த்துச்சுக்கோங்க. மேல் இதை சூஸ் பண்ண வேண்டாம். விமன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, சோசியாலஜி முடிச்சிருக்கீங்க, ஆஃப்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சோசியாலஜி கரஸில் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஜேடி வழக்கு நீங்கள் ப்ரொமோஷன் குயிக்காக போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்.
ஓகே, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறைய போஸ்டிங் இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்மே கொடுத்துருக்காங்க. நாளைக்கு போகிறவங்க இதை கம்பல்சரி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போயிருங்க. ஓகே, ஏன்னா பிசி எம்பிசிலாம் அண்ட் தென் பிசிஎம் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிலாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணாமல் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிடிஎஃப் டெலகிராம்லேயும் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங், எம்ப்ளாய்மெண்ட் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் விங்குன்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் விங் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ட்ரைனிங் விங் எடுத்தீங்க அப்படின்னா ஐடிஐயில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நிறைய போஸ்டிங் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போ தான் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுங்க. ஸோ எஜுகேஷனில் காலேஜ் எஜுகேஷன் இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹைவே டிபார்ட்மெண்ட், ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஒன் ஆஃப் தி என்ன அப்படின்னா ஹைவே டிபார்ட்மெண்ட். ஓகே, ஹைவே டிபார்ட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் இடையில கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன், என்ன அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ், ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, கம்யூனிட்டி வைஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஹிந்து ரிலீஜியஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்பெஷலி வந்து ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரூ லாஸ்ட்டாக இருக்குங்களா, அப்போ பிசிஎம்பிஸ்லாம் எப்படி போனால் செகண்ட் ரூவில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில இது கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு இருக்குது ஹிந்து ரிலீஜியஸ் நாளைக்கு போகிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பர்டிகுலராக பிசி ஆர்த்தோ பிசி பிளைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார்னா ஜென்ரல் முல்டா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. ஓகே, ஸோ பிசிஎம்மில் ஜென்ரல் ஒரே ஒரு வேகன்சி மட்டும் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்போ வேறு யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஹிந்து ரிலீஜியஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் ஹைவே டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் வந்து, இதெல்லாம் ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட், முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ லேபர் ஆல்சோ ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், அப் டு வந்து பார்த்திங்கன்னா ஏஎல் வரைக்குமே ஆக முடியும். ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன், குயிக் ப்ரொமோஷன் இருக்கிறது லேபர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆன் சிஇஓ டிஓ ஆஃபீஸ் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு திரும்ப நடக்கும். செகண்ட் கவுன்சிலிங் ஆஃப்டர் டைப்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஸ்டெனோவுக்கு பிஃபோருக்கு முன்னாடி இல்லை ஸ்டெனோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் தெரிய வரும். ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கணும்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க என்ன பண்ணணும்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்த ஹெட் ஆஃபீஸில் போய் கொடுக்கணும், டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தனியாக கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸ்கூல், காலேஜ் அண்டு காலேஜ் கேட் அண்டு டெக்னிக்கலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்டு சில டிபார்ட்மெண்ட் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஆர்டிஓ ஆகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டை வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எல்லாமே கோட் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு மைனாரிட்டி, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். ஓகே, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஒன். அந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மேலே சொன்னது எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இதுதான் த பெஸ்ட்டு நாளைக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் என்ன நிறையா இருக்குது, அக்ரி மார்க்கெட்டிங். ஓகே, அக்ரி மார்க்கெட்டிங் உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி. அதனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியில் இருக்கிற டிவிஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. அக்ரி மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன். ஓகே, அது இல்லாமல் டூரிசம் டிபார்ட்மெண்ட்னா சில இம்பார்ட்டன்ட் கிரேட் ஒன் பி சிட்டிஸில் தான் டூரிசம் போடுவாங்க. எக்ஸாம்பிள் மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் இந்த மாதிரியான, காஞ்சிபுரம் இந்த மாதிரியான சில பிளேசஸில் தான் டூரிசம் எங்கே ப்ரொமோட் ஆகுதோ அங்கே நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சென்னையிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, கோட் டிபார்ட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் நாளைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்ல டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார், எனக்கு இப்போ நான் மற்ற வந்து இந்த போஸ்டிங்கில் இருந்துகிட்டே குரூப் டூ அண்ட் தென் குரூப் ஒன்னுக்கெலாம் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனில் ஸ்லோ ப்ரொமோஷன் ஓரளவுக்கு நாமினலால் ப்ரொமோஷன் இருக்கும், ப்ளஸ் ஒர்க்கும் ஓரளவுக்கு நாமினலாக தான் இருக்கும். ஓகே, அதனால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் ஒன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தது, ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுனாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you so much. உங்களோட
டெலகிராம் ஐடி மந்த்ரா தீபக் எம்டி. ஓகே, இதில் வந்து ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு காலம் போனீங்கன்னா எல்லா ஃபைலுமே வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.